ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் கருநட இளையராஜா. நான் சென்ற ஆலயம் என்ற தலைப்பில் நாம் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களை பார்த்து வருகின்றோம். அதில் சென்ற காணொளியில் வயலூர் முருகனை தரிசித்தோம். தற்போது இந்த காணொளியில் நீங்கள் கேட்க இருப்பது திருவானைக்கா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயமானது திருச்சிக்கு மிக அருகில் காவேரி ஆற்றங்கரையிலும் மற்றொரு கொள்ளிடம் ஆற்றங்கரை, கொள்ளிடம் காவேரி இரண்டுக்கும் நடுவில் அமைந்திருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் நடுவில் அமைந்திருக்கின்ற மற்றொரு மிகப்பெரிய தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்திற்கு மிக அருகிலே நாம் அந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை, அந்த பாலத்தை கடந்து கீழே இறங்கினால் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம். அந்த ஆலயத்தினை பற்றி நாம் இங்கே விரிவாக காண்போம். பஞ்சபூதங்களில் திருச்சி திருவானை கோயில், ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் நீர்த்தலமாக போற்றப்படுகிறது. சைவ திருத்தலங்களில் மிக முக்கியமான தலமாக விளங்கும் இக்கோயிலில் எப்போதும் பக்தர்கள் வருகை நிறைந்திருக்கும். ஓம் நமசிவாய, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவபெருமான் பஞ்சபூத வடிவானவர் என்று கூறுவார்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என ஐம்பூதங்களால் இறைவன் கோயில் கொண்ட தலங்கள் சிவ வழிபாட்டில் மிகவும் சிறப்பு பெற்றவை. திருச்சி காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த ஆலயம் நீர்த்தலமாக கருதப்படுகிறது. சிவனை வழிபட பூலோகம் வந்த அம்பிகை காவேரியில் நீரெடுத்து லிங்கம் வடித்து வழிபட்டார் என்றும், நீரால் ஆனதால் அந்த லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றது என்றும் புராணம் கூறுகிறது. மேலும் மூலஸ்தானம் நீர் சுரக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாக மாறி தினமும் இந்த ஆலயத்தில் இறைவனை வழிபட்டனர் என்றும், சிலந்தி வலைப்பின்னி இறைவன் மீது வெயில் மழை படாமல் பாதுகாத்தது, ஆனால் உதவி செய்ய வந்த யானை இறைவனின் மீது சிலந்தி பின்னிய வலையை பிடித்து கீழே போட்டது. ஒரு கட்டத்தில் தான் பின்னிய வலையை யானை சுத்தம் செய்தது. இதை கண்ட சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து துன்புறுத்தியது. யானையும் சிலந்தியும் போராடி மடிந்தன. அதே இடத்தில் உயிர் விட்டன. அந்த சிலந்திதான் பிற்காலத்தில் கோச்செங்கட் சோழனாக பிறந்தான். அந்த சிலந்திதான் பிற்காலத்தில் கோச்செங்கட் சோழன் என்ற மன்னனாக பிறந்தான் என்றும், அப்படி பிறந்தவர் தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவாக யானை ஏற முடியாதவாறு மிக குறுகலான படிகளை கொண்ட கோயிலை கட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. 2500 வருட மிகவும் பழமையான இந்த கோயிலுக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி வழிபட திருமண தடைகள் நீங்கும், சகல தோஷங்களும் விலகும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயமாக விளங்குகிறது இந்த கோயில். தற்போது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் பெருமளவு தண்ணீர் செல்வதாலும், அதாவது 2019 பெருமளவு தண்ணீர் சென்றதால் அடுத்தடுத்த தினங்களில் அதிகமாக மழைப்பொழிவு காரணமாகவும் கோயில் உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளது. அதாவது என்னவென்றால், இந்த கொள்ளிடத்திற்கும் காவேரிக்கும் நடுவில் இந்த ஆலயங்கள் அமைந்துள்ளது. அப்படியென்றால் அந்த காலத்திலும் இது மிகவும் ஒரு நீர் சூழ்ந்த பகுதியாகத்தான் இருந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த ஆலயத்திற்கும் இந்த சிவலிங்கமானது நீரால் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ஜம்புகேஸ்வரர் என்ற பெயரால் விளங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஜம்புகேஸ்வரர் பற்றிய வரலாறு மிகவும் நம்மை ஆச்சரியத்திலும் ஆன்மீகத்திலும் நம்மை விளைச் செய்கின்றது. இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை இறைவனை நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதாவது இந்த கோயில் வந்து 4வது திருச்சுற்று மதில், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுற்றுச்சுற்றாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கொயர் ஸ்கொயராக பார்த்திங்கன்னா கோயில் சுற்றுச்சுவர் வந்து நடந்துகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்காக இந்த சுற்றுச்சுவர் இருக்கும். கடைசி சுற்றுச்சுவர் பார்த்தோம்னா இந்த அதில் வந்து 4வது சுற்றுச்சுவரை வந்து சித்தர் போல இறைவன் வந்து, ஈசன் வந்து எல்லாருக்கும் கூலியாக திருநீரை,
அதாவது நாம் நெற்றியில் இடக்கூடிய திருநீரை கூலியாக கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இந்த தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததாகவும், சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்திருக்கிறார்கள். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சதுகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. நாம் ஏற்கனவே கூறியது போல யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டிருக்கிறது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்து விட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலையை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர்ந்து வர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவர்களின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்கள் கட்டினான். அவையாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். இந்த திருத்தலத்தில் திருநீரு தங்கமான எம்பிரானின் திருவிளையாடல் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்கிறார். இத்தலத்தின் 4வது திருச்சிற்று மதிலை இறைவனை நேரில் சென்று ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீர் தங்கமாக மாறியதாகவும் கூறுகிறது. இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள். பஞ்சபூத தலம் நீர்த்தலம் திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அற்புத தலமாகும். வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர். மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு எரிந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த ஆலயத்திற்கு சென்றபோது சிவபெருமான் முன்பாக எந்தவிதமான கதவுகளும் இல்லாமல் 9 ஓட்டைகளாக இருந்திருக்கும். மேலும் அவரது ஆலயத்தை கீழே குனிந்து சென்று அங்கே தரிசனம் செய்ய வேண்டியிருக்கின்றது. முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி 4 பிரகாரத்தில் உள்ளது. தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலமாண்ட நாயகி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5 உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சி தலம். அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும், பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரரூபமான இக்காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடமணிந்து கொண்டு மேலதாள வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். அம்பிகை வழிபட்ட லிங்கம் இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது. ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வழித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தமடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. குபேரலிங்கம் மற்றொரு சந்நிதியில் குபேரலிங்கம் உள்ளது. மிகப்பெரிய வடிவாகவும் பழமுக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது. இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தனானார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே. இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சன்னதியானது.
பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன. அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை. சிவலிங்க சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்கள் இந்த சிற்பம் காண கிடைக்கிறது. அது மட்டுமன்றி ஏகநாத திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தையும் விளக்க வல்லது. இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை நாம் உள்ளே நுழையும் போது வலதுபுறம் கோமடம் அதாவது பசுமடம், மிகவும் பெரிய பசுமடம் அங்கே இருக்கின்றது. அனைவரும் அகத்தி கீரைகளையும் மற்ற கீரைகளையும் வாங்கி சென்று வழிபடுகின்றனர். இடதுபுறம் மிகப்பெரிய ஒரு பூங்காவாக அந்த பசுக்களுக்கு தேவையான உணவுகளையும் அங்கே செய்து வருகின்றார்கள். மேலும் அந்த ஆலயத்தில் பல்வேறுபட்ட அந்த சிறப்பான இயற்கை சூழலும் நிலவி வருகின்றது. அந்த இயற்கை சூழலில் நாம் பார்க்க ஒவ்வொன்றும் காண கிடைக்காத தத்துவமாகவே விளங்குகின்றன. இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசிக்கும் போது நாம் அனைவரும் மெய்மறந்து ஈசனின் நிழலில் இளைப்பாறுதல் மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் ஜம்புகேஸ்வரராகவும் உற்சவர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தராகவும் அம்மன் தாயார் அகிலாண்டேஸ்வரியாகவும் தலவிருட்சம் வெண்ணாவல் பழமாகவும் தீர்த்தம் நவதீர்த்தங்கள் மற்றும் காவேரியாகவும் ஆகமம் பூஜைகள் சைவாகமம் ஸ்ரீ வித்யா வைதிக பூஜையாகவும் புராண பெயர் திரு ஆணை காவல் திரு ஆணைக்கா அதாவது யானை காவல் காத்ததற்காக திரு ஆணை காவலாகவும் திரு ஆணைக்கா என்று வழங்கப்படுகிறது. திருச்சியில் இப்படிப்பட்ட அழகிய கோவில் நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் பிரமிப்படைய வைக்கிறது. இந்த தலப்பெருமை என்னவென்றால் பிரம்மா ஒரு முறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார். இதனால் அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது. தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார். அவருக்கு அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்பினார். அப்போது அம்பிகை தானும் வருவதாக கூறினாள். சிவன் அவளிடம் பிரம்மா பெண்கள் மீதும் மோகம் கொள்பவர் என்று சொல்லி அவளை உடன் அழைத்துச் செல்ல மறுத்திருக்கிறார். ஆனால் அம்பிகை சிவனிடம், நான் உங்களது வேடத்தில் வருகிறேன், நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றாள். சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் மாறு வேடத்தில் சென்றனர். சிவமும் சக்தியும் ஒன்று என்பதன் அடிப்படையிலும் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது. பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவ மன்னிப்பு வழங்கினர். இங்கு நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சிவன் அம்பாள் இருவரும் மாறு வேடத்தில் பிரம்ம தீர்த்தத்திற்கு எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர். பிரம்மா அவர்களை தியானம் செய்யும் சமயம் என்பதால் அப்போது மேலதாளம் இசைக்கப்படுவதில்லை. சக்தி பீடங்களில் ஒன்றான இத்தலத்தில் அகிலத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். அகிலாண்டேஸ்வரி தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சி காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம். எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார். சுவாமிக்கு அம்பாள் அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதி திரும்புவார். இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகம். இந்நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குகின்றனர். ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் ஆடி வெள்ளி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி வெள்ளி என்று அதிகாலை 2 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரையில் தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும். அம்பாள் காலையில் லட்சுமியாகவும் உச்சி காலத்தில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள். சிவன் அம்பாளுக்கு இத்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தாள். எனவே மாணவர்கள் இங்கு அதிகளவில் வேண்டிக் கொள்கிறார்கள். நவ துளை சன்னல். ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது. 9 துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது. பக்தர்கள் இந்த துளை வழியே தான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள 9 வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். ஆனால் இங்கு வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர். இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எனவே அன்னாபிஷேகம் செய்வது சிரமம்.
வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும். எனவே அந்நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர். ஐப்பசி பௌர்ணமியில் லிங்கத்திற்கு விபூதி காப்பிடப்படுகிறது. மதுரையைப் போல இத்தலத்திலும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்தினார். இப்பகுதியை ஆண்ட மன்னன் கோவிலின் 5 பிரகாரத்தை கட்டினான். அப்போது போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் அவனது மனம் போர் செய்வதில் லயிக்கவில்லை. அவன் சிவனை வேண்டினான். சிவன் விபூதி சித்தராக வந்து பிரகாரம் கட்டும் வேலையை முடித்தார். இதை அறிந்த மன்னன் மகிழ்ந்தான். சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் என்றும் பிரகாதம் விபூதி பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விபூதி சித்தருக்கு பிரம்மதீர்த்த கரையில் சன்னதி உள்ளது. அன்னையை சாந்தப்படுத்தும் பிள்ளைகள். ஆரம்பத்தில் இங்கு அம்பாள் உக்கிரமாக இருந்தாள். நாம் ஏற்கனவே கூறியது போல விநாயகர் முருகன் இருவரும் சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரையும் பின்புறம் முருகனையும் சங்கரர் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார். கோச்செங்கட் சோழன் சிறப்பு. கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களான புட்பதந்தன் மாலியவான் என்னும் இருவர் யார் அதிகமாக சேவை செய்கிறார் என்பதில் போட்டி வந்தது. நாம் ஏற்கனவே கூறியது போல சிலந்தியாகவும் யானையாகவும் அவர்கள் இங்கு சிறப்பு செய்கின்றனர். இக்கோவிலில் திருக்கல்யாணம் நடப்பதில்லை. சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்தபோது அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்தார். ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனவே இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறையில் பூஜை கிடையாது. ஆனால் பள்ளியறை இருக்கிறது. இந்த பள்ளியறைக்கு இங்கு அருள் பாலிக்கும் சுக்கநாதர் மீனாட்சியே செல்கின்றனர். சிவன் அம்பாள் மட்டுமின்றி இங்குள்ள வேறு சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி தரும் அம்பிகை. வேதியர் ஒருவர் கவி ஏற்றுவதில் வல்லமை பெற அகிலாண்டேஸ்வரியை வேண்டினார். அவருக்கு அருள அம்பாள் வெற்றிலை தாம்பூலம் போட்டபடியே சென்றாள். வேதியரிடம், நான் வெற்றிலை போட்டுள்ளேன், கோவிலுக்குள் உமிழ்வது தவறு, எனவே உன் வாயை திறக்கிறீரா, உமிழ்ந்து கொள்கிறேன் என்றாள். கோபம் அடைந்த வேதியர் அவளை விரட்டிவிட்டார். அதே நாளில் கோவிலுக்கு வரதர் என்ற பக்தர் வந்திருந்தார். அவர் கோவில்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை உடையவர். கோவில் பாழ்படாமல் இருக்க எந்த தியாகத்தையும் செய்வேன் பெண்ணே, தாராளமாக என் வாயில் உமிழ்ந்து கொள் என்றார். அம்பாளும் அப்படியே செய்ய அவர் பிரபலமான கவியானார். அவரே காலமேக புலவர் என பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் சிறந்த கல்வியறிவு கலைஞானம் பெற அம்பாளுக்கு தாம்பூலம் படைத்து வழிபடுகின்றனர். முருகன் பாதத்தில் அசுரன். முருகப்பெருமான் ஆங்கார கோலத்தில் ஜம்பு தீர்த்த கரையில் இருக்கிறார். இங்கு வந்த அருணகிரிநாதர் தனக்கு காமம் எனும் எதிரியால் தொந்தரவு உண்டாகக்கூடாது என்று முருகனிடம் வேண்டிக் கொண்டார். முருகனும் காம்பத்தை அசுரத்தன்மைக்கு ஒப்பிடும் வகையில் ஒரு அசுரனாக்கி காலின் அடியில் போட்டு அடக்கிய நிலையில் காட்சி தருகிறார். முருகனின் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். இங்குள்ள சனி பகவான் குதிரை முகத்துடன் தனது தாயுடன் குழந்தை வடிவில் அமர்ந்துள்ளார். எனவே இவர் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் சனியின் மனைவிகளான ஜேஷ்டா தேவி, நீலா தேவியும் குழந்தை வடிவில் அருள் பாலிக்கின்றனர். சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சி தருகிறார். அருகில் கார்த்திகை ரோஹிணியுடன் சந்திரன் இருக்கிறார். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர், சேஷ்டா தேவியுடன் கூடிய சனீஸ்வரர் ஆகியோர் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள். குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்த கரையில் உள்ளது. ஆணி பௌர்ணமியில் இவருக்கு முக்கனி அபிஷேகம் நடக்கிறது. நேர்த்தி கடனாக சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இதன் திருவிழாவானது திருவிழா, பங்குனியில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், ஆடிவெள்ளி. திருவானை கோயில் ஆலயமானது காலை 5:30 முதல் பகல் 1 வரையிலும், மாலை 3 முதல் இரவு 8:30 வரையிலும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ச்சியாக திறந்திருக்கும். இந்நாட்களில் காலை 6:30, 8:09, 11:12, மாலை 5:06, இரவு 8:30 முதல் 9 ஆகிய நேரங்களில் மட்டும் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அலங்காரத்திற்காக அடைக்கப்படுகின்றன. இந்த அரிய கோவிலை நாம் சென்று தரிசித்து இறைவனுடைய சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். வாழ்வில் நீண்ட அருளை பெறுவோம். இந்த திருச்சி மாநகரில் சமயபுரம் மற்றும் ஸ்ரீரங்கத்திற்கு இடைப்பட்ட இந்த இடத்தில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரனுடைய அருளை பெற நாம் அங்கு சென்று தரிசனம் செய்வோம். ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்நட இளையராஜா.